சில வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் ஏகப்பட்ட சர்ச்சைகளில் சிக்கி இருந்தார். அது மட்டும் இல்லைங்க, அவரோட பேரை கெடுக்கிற மாதிரி நிறைய சகுனிகளும் வேலைத்தனத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைமிங்கில் தான் மணிரத்னம் தன்னுடைய படத்தில் கமிட் பண்ணார் எஸ்டிஆரை. அதுதாங்க செக்கச்சிவந்த வானம் திரைப்படம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்கச்சிவந்த வானம் படத்தில் சிம்பு நடிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே மணிரத்னத்துக்கிட்ட ஏகப்பட்ட பேர் குட்டையை குழப்பியிருக்காங்க. சிம்புவா, ஐயோ டைமுக்கு ஷூட்டிங் வர மாட்டார், பாதியிலேயே எஸ்கேப் ஆயிடுவார், அவர் இந்த கேரக்டர் பிடிக்கலன்னு சொல்லுவார், அவரை நம்பி எப்படிங்க கமிட் பண்ணீங்கன்ட்டு மணிரத்னத்தையே குழப்பியிருக்காங்க. ஆனால் நம்ம மணிரத்னம் சார் ஒரே முடிவில் தான் இருந்திருக்காரு. அந்த கதாபாத்திரத்துக்கு சிம்பு தான், சிம்புவை தவிர வேறு யாருமே செட் ஆக மாட்டாங்க, சிம்பு தான் நடிப்பாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. ஆனால் இந்த படத்தில் நம்ம எஸ்டிஆர் எந்த ஒரு சேட்டையுமே பண்ணலைங்க. சொல்கிற டைமுக்கு முன்னாடியே வந்து தான் இந்த படத்தை நடித்து முடித்து கொடுத்தாரு. இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக தாங்க அமைஞ்சது. அன்னைக்கு மணிரத்னம் சிம்பு மேலே வச்சுருந்த நம்பிக்கை, சிம்பு மணிரத்னத்து மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதையை வச்சுருக்காருங்க. அந்த மரியாதை தான் இப்போ கமல்ஹாசனுடைய தக்லைஃப் படத்துலேயும் சிம்புவை இணைச்சிருக்கு. மணிரத்னம் சார் இயக்கிற படம் அப்படின்னா நம்ம எஸ்டிஆர் யோசிக்காமல் ஓகே சொல்லிடுறாருங்க. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆருக்கு ரொம்பவே முக்கியமான கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காங்களாம். ஏற்கனவே கமல்ஹாசனுடைய தயாரிப்பில் நடிச்சிட்ருக்க சிம்பு இப்போ கமல் கூடவே சேர்ந்து நடிக்கிறது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குங்க.